ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரு கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 300 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனோட சேலரியும் வந்து மினிமம் வந்து 30,000 ஸ்டார்ட் ஆகுது. 300 வேகன்சி இருக்கிறதுனால மஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். இதனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரும் லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 300 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதிலேயே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 46 வேகன்சியும், எஸ்டியில் 22 வேகன்சியும், ஓபிசியில் 81 வேகன்சியும், இடபிள்யூஎஸில் 30 வேகன்சியும், யூஆர் ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் வந்து ஜென்ரல் கேட்டகரியிலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து 121 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹெச்ஐவிஐ ஓசி ஐடி எம்யூஎல் அதிலேயே வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுக்கறதுல உங்களுக்கு அந்த அப்ரிவேஷன் தெரிலனா அதுவும் வந்து இங்கே கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நீங்கள் இதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல 300 வேகன்சிஸ் டோட்டலாக வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதனோட மோர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரும். எல்லாமே வந்து ரீசெண்டாக வந்த கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் ஜாப்ஸ் தான். அதனால் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோ பார்த்து உடனே வந்து சீக்கிரமாக அதற்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 30 பேஜ் கொண்ட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வர இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன், அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஓபிசி நான் ப்ரீமியர் லேயர் கேட்டகரியில் 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அதுவும் வந்து 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன், அந்த மாதிரி சம் கேட்டகரிக்கும் வந்து சம் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் இதில் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இன்டர்வியூ அப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் ஆஃப் தி வேலிட் இன்டர்வியூ கால் லெட்டரு, அப்புறம் வந்து வேலிட் ஜென்ரேட்டட் பிரிண்ட் அவுட்டு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு, இந்த மாதிரி எஸ்எல்சி வந்து சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஃபோட்டோ ஐடென்டி வெரிஃபிகேஷனு, அந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து நீங்கள் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 60% மார்க்ஸும் வந்து அதில் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிலே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து மார்க்ஸும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வச்சு தான் உங்களை வந்து இதற்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீலிமினரி எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த டைப்போட டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அபிலிட்டி, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, இந்த மாதிரி ஆன எக்ஸாம் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 300 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் ஸ்கேனிங் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மேட்டு, என்ன சைஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்ஸ் வந்து தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதற்கு வந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா newindia.co.in. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து மோர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியலன்னா நான் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ரீசெண்டாக வந்த கவர்மெண்ட் ஜாப்ஸு, ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிற எல்லா வீடியோவோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் இந்த வீடியோஸை செக் பண்ணி மற்ற ஜாப்ஸ்க்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகலனால வேலை தர எத்தனையோ பேருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். அதனால் மஸ்ட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.